Yes, I am. 54. பதினேழு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காயபோகும். உனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் உருவாக்கப்படாது என்று போடவில்லை. ஆயுதம் உருவாக்கும் எங்களுக்கு தெரிந்த ஒரு கொல்லனை பற்றி சொல்றார். எங்களுக்கு விளங்கும்படி டேடி 16 அதை பார். இதோ கரி நெருப்பையும், விறகு நெருப்பு அல்ல, அதுக்கு கரி நெருப்பு போட வேணும், இரும்பு சிவப்பாக, விறகு நெருப்பு அந்த சூடு காணாது, கரி நெருப்பை ஊதி தன் வேலைக்கான ஆயுதத்தை கத்தி, கோடாலி, மம்பட்டி பண்ணுகிற கொல்லனையும் நான் உருவாக்கினேன், சிருஷ்டித்தேன். டாடி, கெடுத்து நிர்மூலமாக்குறவனையும் நான் சிருஷித்தேன். எங்க வேறு போகுதுன்னு பார்க்க வேணும். இவர்களுடைய மூச்சு அவர் கருத்திலே அதுக்கு பிறகுதான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் உருவாக்கப்பட நான் விடமாட்டேன் என்று சொல்லவில்லை. உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காது. உனக்கு விரோதமாக நியாய தீர்ப்பிலே எழும்பும் நாவு உன்னை குற்றப்படுத்த, உன்னை சபிக்க நியாய தீர்ப்பிலே உனக்கு விரோதமாக நாக்குகள் எழும்பாது என்று சொல்லவில்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமாக அந்த நேரத்திலே பாலாக் ராஜா அவர்களை சபிப்பதற்கு பிலையாமை காசு கொடுத்து வாங்கினான். அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் அந்த நேரம் இருக்கவில்லை. அவர்கள் தேவனுடைய திட்டத்திலே, தேவ சித்தத்திலே அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் வழியிலே போய்கொண்டிருக்கும் நேரத்திலே அவர்களை பாதுகாக்கிற பொறுப்பை நடி எடுத்துக்கொண்டார். பிலையாம் அவர்களை சாபம் போட போனான், நாக்கை மாத்தி விட்டார். வாய், அவர்கள் சித்தத்திலே அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல், இவன் போய் சாபம் போட போக நாக்கை மாட்டி விட்டார். 22-23 அதிகாரங்கள் எண்ணாகமம். இச்செயின் சாப வார்த்தைகளுக்கு வல்லமை இல்லாதிருந்தால் ஏன் மாத்த வேணும்? சாப வார்த்தைகளை விட ஆசீர்வாத வார்த்தைகள் அதிக மேலானது, அதிக பயங்கரமான வல்லமை உள்ளது. அதுதான் தகப்பன் தாய் அதி உயர்ந்த தேவனுக்கும்
எஜமான் யேசுவாவுக்கு ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணும். தேவ பிரசன்னத்துக்கு ஏதுவான சுற்றாடலை அமைத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்தல் பிளஸ்ஸிங் ஆஃப் த ஃபாதர் இஸ் ஐ கேனாட் சே இட் வித் மோர் வேர்ட்ஸ். கரிசவர்கள் எனப்பட்ட ஜனத்துக்கு தெரியாத இவைகள் சோ அந்த சாப வார்த்தைகள் மாற்றப்பட்டது. எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், நீ குற்றப்படுத்துவாய், நீ அந்த ஆயுதத்தை உடைத்தறிவாய். இவ்வளவு நாட்களாக ஆன்லைன்ல கிடைக்கிற இந்த டீச்சிங்ஸ் பிள்ளையை மார்பு அரமணிக்கிற மாதிரி எடுத்து அதிலே களை கூர்ந்து சந்தோஷப்படும் குடும்பங்களுக்கு விரோதமாக எழுப்பிய ஆயுதம், இவர்களுக்கு விரோதமாக எழுப்பிய நாவுகள் அனைத்துக்கும் விரோதமாக அங்க ஒரு பாஸ் ஜட்ஜ்மெண்ட். நீ குற்றப்படுத்துவாய். அதி உயர்ந்த தேவனும் யேசுவாவின் டாடியும், எங்கள் தேவனும் எங்கள் டாடியும், யார் என்ன வாயாலே வந்து கொண்டிருக்கிறது, வாயிலே சொல் வருவதற்கு முன்பாக அனைத்தையும் அறிகிற தேவன். பிலேயாமின் வாயிலே சாப வார்த்தைகளை கதைக்க விடாத தேவன், அதை ஆசீர்வாதமாக மாற்றிய தேவன். உமது பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்வீராக. ஆயினும் இந்த நாவுகள் இந்த சொற்களை குற்றப்படுத்தீர்கள் என்று சொன்னபடி இங்கே இதனாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், தாய்மார் தகப்பன்மார், வாலிப பிள்ளைகள், சாப வார்த்தைகள், மரண வார்த்தைகள், நோயின் வார்த்தைகள் எந்த இடத்திலே இருந்து கேட்டார்களோ, எந்த இடத்திலே இப்பொழுது இந்த ஜபத்தை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அந்த இடத்திலே தானே யேசுவாவின் அதி உயர்ந்த பேரே இந்த வார்த்தைகள் இவர்களுக்கு விரோதமாக பண்ணப்பட்ட வார்த்தைகளை யேசுவாவின் பேரில் உடைக்கிறேன். இந்த வார்த்தைகள் இல்லாமல் போவதாக. இதுக்கு பின்னாலே கிரி செய்கிற எல்லா பிசாசுகளின் வல்லமை உடைகிறேன், எல்லா சாப வார்த்தைகளையும் உடைகிறேன் யேசுவாவின் பெயரிலே. விட, அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போ. அந்த சோர்வு, அந்த மனச்சோர்வு, சரீர சோர்வு யேசுவாவின் அதிகாரத்திலே அகன்று போவதாக. எங்கே இருந்தாலும் இலங்கையிலே, Get out in the name of Yeshua. எழும்பி ஆயுதங்கள் மடங்கி போவதாக. எல்லா சாப வார்த்தை, மரண வார்த்தை, நோயின் வார்த்தை, சோர்வின் வார்த்தை, அழிவின் வார்த்தை எல்லாம் உண்டாகிறோம் யேசுவாவின் பேரிலே. விட அந்த குடும்பத்தை. அதிகாரம் யேசுவாவின் பேரிலே அகன்று போ. அந்த வீட்டை விட்டு, அந்த குடும்பத்தை விட்டு அகன்று போ. எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது, இந்த நேரத்தில் இருந்து வாய்க்காது. இந்த புறங்கூறுதல் எல்லா வார்த்தைகளையும் உடைகிறோம். இவர்களுக்கு விரோதமாக கூட்டமாகவோ தனியாகவோ செய்யப்பட்ட மந்திரவாத ஜபங்கள் உடைக்கிறோம் யேசுவாவின் அதிகாரத்தில். பொய்யர்கள், மாயமானம் உள்ளவர்கள், அவுக்கு அவுக்கண்டு பொய் பேசி வேத வாக்கியங்களை வாசித்து இப்படியான
ஜபம் எனப்பட்ட மந்திரவாத பூசாரிகள் வேலைகளை செய்கிறவர்கள் வார்த்தைகளை உட்டாக்கிறோம் யேசுவாவின் பெயரில். Get away! Get away! விடை நேரம் புறப்பட்டு வந்த இந்த ஆவிகள் அனைத்தையும் இலங்கைக்கு வெளியிலே அனுப்புகிறோம். Get out! ரச்சம் தெளிக்கிறோம் இந்த உம்முடைய ஜனங்கள் மேல். நீ அழைத்து இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கப்படும் அடிக்கு அதை ஏற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் அகண்டு போகட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களை. தொந்தரவுபடுத்துகிற எல்லா அசுத்தங்களும் இருளும் அகன்று போகட்டும். இப்படியாய் தெரிந்தோ தெரியாமலோ பலர் தெரிந்து பண்ணுகிற இந்த மந்திரவாத வார்த்தைகளை உடைத்து இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தெளிந்த புத்தியினால் வெளிச்சத்தினால் மனம் திரும்பும் சூழ்நிலைக்கு கொண்டு வரும். எந்த சூழ்நிலையிலே இவர்கள் மனம் திரும்புவார்கள் என்பது உமக்கு தெரியும். அந்த சூழ்நிலைக்கு இவர்களை கொண்டு வரும். யேசுவாவின் அதிகார பெயரில் உம்முடைய திட்டம் நிறைவேற உமது வார்த்தையை கற்றுக்கொண்டு வரும் உமது பிள்ளைகளை வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் இருந்ததும் எடுத்துக்கொள்ளும். வெளிச்சம் பெருகட்டும். சித்தம் மட்டுமே நிறைவேறும் யேசுவாவின் பெயரில்.